ஹாய் ஹலோ வெல்கம் டு இது உங்கள் சினிமா கொட்டா. நம்ம அஜித் சாரோட 60வது படம் வலிமை வினோத் சார் இயக்கி உள்ள இந்த படத்திற்கு நம்ம பூனிக்க போறவர்கள் தயாரிச்சிருக்காரு. இந்த படத்துல அஜித் சாருடன் யோகி பாபு, குக்வித் கோமாளி புகழ், தெலுங்கு நடிகர் கார்த்திகேயா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களும் நடிச்சிருக்காங்களாம். அதிரடி ஆக்ஷன் படமாக உருவாகியுள்ள இந்த படத்திற்கு நம்ம யுவன் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. நிரவிஷா ஒளிப்பதிவும் செஞ்சிருக்காங்க. இந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிந்து பின்னணி பணிகள் சூப்பரா போயிட்டு இருக்கு. வலிமை படத்துல அஜித் சாருக்கு ஜோடியாக பாலிவுட் நடிகை ஹீமா குரேஷி நடித்துள்ளதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில சமீபத்திய பேட்டியில டைரக்டர் எச் வினோத் சார் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரோனா ஊரடங்கு காரணமாக கதையில நிறைய மாற்றங்களை செய்திருக்கும் அஜித் சாருக்கும் ஹீமா குரேஷிக்கும் இந்த படத்துல காதல் காட்சிகளே கிடையாதாம். அவங்க ரெண்டு பேருமே இந்த படத்துல நண்பர்களாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த பேட்டியில சூப்பரா பேசியிருக்காரு. மேலும் இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே காதலிக்கிற மாதிரி தான் கதை இருந்ததாம். சோ இந்த கொரோனா பிரச்சனையினால கதையில நிறைய ஆல்டரேஷன் பண்ணிருக்காராம் நம்ம வினோத் சார். அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் அப்படின்றதுனால இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில கூட ஒரு பாடலை வச்சிருக்காங்களாம். சோ இந்த பாடல் அடுத்த செகண்ட் சிங்கிள் ட்ராக்காக வெளியாகுமா அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த பாடலுக்காக தான் ஒட்டுமொத்த தல ஃபேன்ஸும் வெயிட்டிங் அப்படின்றத மட்டும் நம்மளால உறுதியா சொல்ல முடியும். இதற்கு முன்னாடி வெளியான கிளிம்ஸ் ஸ்டுடியோ கூட நிறைய சாதனைகள் எல்லாம் படைச்சு சோஷியல் மீடியாவே கலக்குச்சு. அதன் அடுத்து வெளியாக போற எந்த அப்டேட்டாக இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக சோஷியல் மீடியாக்கல ஒரு புதிய மைல்ஸ்டோனை பதிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சார் ஓகே, இந்த செகண்ட் சிங்கிள் ட்ராக்குக்காக உங்களை யாரெல்லாம் அவ்வளவு வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.